ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். புத்தம் புதிய பொலிவுடன் துடியலூரில் மிகப்பெரிய சைவா சைவ உணவகம் ஹோட்டல் அண்ணாச்சி. ஏசி பாட்டியால் வசதியுடன் ஹோட்டல் அண்ணாச்சி, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர் காவல் நிலையம் அருகில், துடியலூர், கோவை. உடன் வழங்குவோர் ட்ரேட் யூனிவர்ஸ், பயமில்லா வர்த்தகம். சந்தையின் ஏற்ற இறக்கங்களை முன்கூட்டியே அறியவும், அதிநவீன மென்பொருள் மூலம் நிரந்தர லாபம் ஈட்டவும் ட்ரேட் யூனிவர்ஸ் ரோபோட் ட்ரேடிங் சொல்யூஷன். வணக்கம், ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவையில் இருவேறு அரசு பள்ளிகளில் பயின்று தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ள 2 மாணவர்களுக்கான முழு கல்வி செலவையும் கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் V.C. ஆறுகுட்டி தனது சட்டமன்ற உறுப்பினர் சம்பள தொகையில் இருந்து வழங்கினார். மேலும் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்க முதல்வரிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கியதில் 400 மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். இதில் கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோகுலன் என்ற மாணவரும் மற்றும் சர்க்கார் சாமக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற ஜீவா என்ற மாணவியும் தேர்வாகி மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். அவர்கள் இருவருக்கும் 4.5 படிக்க தேவையான கல்லூரி கட்டணத்தை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் V.C. ஆறுகுட்டி தனது சட்டமன்ற உறுப்பினர் சம்பள தொகையில் இருந்து தலா 2 லட்சம் என வழங்குவதாக தெரிவித்திருந்தார். இதற்கான நிகழ்ச்சி கோவை அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் இரு மாணவர்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் V.C. ஆறுகுட்டி மாணவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் படிப்பு தொடர்பாக எந்தவிதமான உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அணுகலாம் எனவும் உதவி செய்யத்தான் தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனது தொகுதிக்குட்பட்ட அசோகபுரம் மேல்நிலைப் பள்ளி மாணவன் கோகுல், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சர்க்கார் சாமக்குளம் அரசு பள்ளி மாணவி ஜீவா திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சேர்ந்துள்ளனர் எனவும், அவ்விருவரின் படிப்பு செலவுக்காக ஒருவருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 4 லட்சம் ரூபாய் தனது சட்டமன்ற உறுப்பினர் சம்பள தொகையிலிருந்து வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக முதல்வரின் 7.5% இடஒதுக்கீட்டினால் மட்டுமே அரசு பள்ளி மாணவர்கள் இந்த வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அவர்கள் இன்றைக்கு 7.5% பெற்று தந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மருத்துவர்களில் சேர்கின்ற தோல் உருவாக்கப்பட்ட புரட்சித்த அம்மாவுடைய வழிவந்த நம்முடைய முதல்வர் துணைமுதல் 2 பேரும் இணைந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை பெற்றுத் தந்திருக்கிறார் என்பதை நான் தொடக்கடைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக என்னென்ன திட்டங்களை பெற்றுத் தந்திருக்கின்றோம், குறிப்பாக இந்த அசோகபுரம் பள்ளியை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட நான் 9 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 8 ஆண்டு காலமாக இந்த அரசு பள்ளிக்காக பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறேன் என்பதை நான் சொல்ல கடைப்பிடுகின்றேன். கிட்டத்தட்ட இந்த கட்டிடங்கட்டுவதற்காக 25 லட்சம் ரூபாய், ஆரோக்கியத்தில் கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய், இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு நம்முடைய கவுண்டமலை தொகுதியில் இருக்கின்ற அத்தனை அரசு பள்ளிக்கு சென்று அந்த அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்காக எந்த நலத்திட்டத்தை கொடுத்தாலும் நேரடியாக சென்று வழங்குகின்ற சூழல் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக படித்திருக்கின்ற இந்த மாணவர்கள் 2 பேரும் சிறப்பாக நம்மளும் நல்ல முறையை படித்து அவர்கள் மருத்துவராக வர வேண்டும். மருத்துவராக வந்து நான் இப்படி எப்படி அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நபருக்கு ஒரு மாணவனுக்கு கொடுக்கிறேன், அதே போல் அவர்கள் வயந்தவுடனே கிட்டத்தட்ட 5 மாணவர்களுக்கு அவர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை அவர்களே அவர்கள் பொருளாதாரத்தை முன்னேறி அவர்கள் கொடுக்க வேண்டும். அதே போல் அவருடைய பெற்றோருக்கும் நல்ல பெயர் பெற்றுத்தர வேண்டும். அதே போல் அரசு பள்ளியில் படித்திருக்கிற மாணவர்களுக்கும் அந்த பெயரை பெற்றுத்தர வேண்டும். வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சால் நன்றி கூறி அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் படிப்பது இருக்கிறது. அந்த 4.5 ஆண்டு காலத்துக்குள்ளாக அவருக்கு படிப்புக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு மாணவனுக்கு கொடுக்கிறேன். அந்த அடிப்படையிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்த அம்மா வருகின்ற நாங்கள் எல்லாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் சென்னையில் இருக்கிற காலத்தில் எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிற அந்த அடிப்படையில் இந்த நிதியை வழங்கணும் என்று சொந்த நிதி என்னுடைய சம்பளத்தில் வந்த நிதியை அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறேன். கடன்பட்டிருக்கின்றேன். அசோகபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவன் கோகுலன் பேசும்போது, தன்னுடைய தந்தை நாகராஜ் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் விற்பனை செய்து வருவதாகவும்,
அம்மா கவிதா டெய்லராக வேலை பார்த்து வருவதாகவும் தெரிவித்தார். 6ஆம் வகுப்பு முதலே அரசு பள்ளியில் படித்து வருவதாகவும் 12ஆம் வகுப்பில் 442 மதிப்பெண் பெற்று நீட் தேர்வில் 217 மதிப்பெண் எடுத்த போதிலும் மருத்துவர் கனவு நிறைவேறுமா என்ற சந்தேகம் இருந்ததாக கூறினார். அரசு வழங்கிய நீட் பயிற்சி மற்றும் ஊரடங்கு காலத்தில் தனது வீட்டிலிருந்தே படித்ததாகவும் தெரிவித்தார். தமிழக அரசின் 7.5 விழுக்காட்டில் 217 ரேங்கெடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு MBBS சேர்ந்துள்ளதாக தெரிவித்தார். அரசு 7.5% ஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் தன்னுடைய மருத்துவ கனவு நிறைவேறாமல் போயிருக்கும் என்றார். தந்தையின் 15,000 ரூபாய் வருமானத்தை வைத்து மேற்படிப்பு படிக்க மிகுந்த சிரமப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதி MLA ஆறுக்குட்டி மருத்துவ படிப்பிற்கும் விடுதிக்கான செலவாக ரூபாய் 2 லட்சம் வழங்கியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தன்னை போல மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு இடம் கிடைத்தும் பணம் இல்லாமல் சிரமப்படுபவர்களுக்கு அரசும் சமூக ஆர்வலர்களும் முன்வர வேண்டும் என்றார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோகுலன். நான் வந்துட்டு 6th டுவெல்த் வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ணுற ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கேன். எங்கள் அப்பா வந்துட்டு ரெண்ட் ஹவுஸ்லேயே தான் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. அப்போ அங்கே வந்துட்டு நான் நீட் எக்ஸாமுக்கு வந்துட்டு 217 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நீட் எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்த இபாக்ஸ் ஆன்லைன் கிளாஸில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ நானே படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு தூத்துக்குடி கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, நான் ஹாப்பி, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் எனக்கு வந்துட்டு நம்ம தொகுதி MLA ஆறுக்குட்டி அவர்கள் வந்து மணி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி என்ன மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூலில் வர பசங்க எல்லாருக்குமே அதே கஷ்டம்தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை பார்க்குறவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தேன், நீட்டில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்ன மாதிரி சிரமங்கள் இருந்துச்சு இந்த லாக்டவுன் லாக்டவுன்? 12th வந்து நான் 442 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெளியே எங்கேயும் கோச்சிங் எங்கேயும் போக முடியல, அந்தளவுக்கு வீட்டில் வசதி இல்லை. ஸோ கவர்மெண்ட்டோட ஆன்லைன் கிளாஸில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டைம் லாக்டவுன் டைம் வேறு எங்கேயும் போய் படிக்கவும் முடியல, வீட்லேயே இருந்தால் படித்தேன். ஸோ ஏதோ காட்ஸ் கிரேஸ் எனக்கு சீட் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டுனு நினைக்கிறேன். ஆனால் அவரோட அந்த ஸ்கீமில் 7.5% ரிசர்வேஷனாக தான் எனக்கு இந்த சீட் கிடச்சிருக்கு. அதுக்குமே அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் கோயம்புத்தூர் ஆரம்பத்தில் செக்யூரிட்டி ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப சிரமப்பட்டு வீடியோ படிப்படியாக வந்து வாட்டர் கேன், இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் கேன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பெருசாக வருமானம் சொல்ல முடியாது. நார்மலாக வேலைக்கு போனால் என்ன இன்கம் வருமோ அந்த இன்கம் வந்துட்டுருக்கு. ரெண்டு பசங்களையும் அதனால் முதல்ல வந்து 5ஆம் வரி ப்ரைவேட் ஸ்கூல் படிக்க வச்சேன். அதுக்கு மேலே ஃபீஸ் கட்ட முடியல. அப்புறம் அசோகவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றி படிக்க வச்சேன். பயவரில் பையன் நல்லா படித்தான், டாக்டர் போகணும்னு எய்ம் இருந்துச்சு, அதனால் நீட் எழுதி வச்சேன். நீட்டில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்கோர் இல்லை. ப்ரைவேட்டில் இதில் நேஷனலைஸில் போனால் கிடைக்காதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க 7.5% ஒதுக்கீடு உள்ளூருக்கு கொடுத்ததுனால அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால இப்போ பையனுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருக்கு உணவையர் என்ற நமது ஆறுக்குட்டி ஐயா நம்ம சட்டம் கொடுக்குறவர்களுக்கும் நன்றி. அவர் காலேஜ் ஃபீஸ் கூட பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணித்தரேன் இருக்காரு. நேற்று கூட பேசினார், பேசிட்டு வந்தோம். இந்த மாதிரி என்ன வேணும் கேள்வா, நீங்கள் பண்ணித்தரேன், பையன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு இருக்காரு. அதனால் வந்து தமிழக அரசுக்கு பள்ளியில் ரொம்ப என் பள்ளியில் HM டீச்சர்ஸ் எல்லாம் பையனுக்காக ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நான் நினச்சதை விட என் பையன் டாக்டர் ஆகணும்னு எங்கள் ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸ் HM தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னை சுற்றி இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உறவினர் எல்லாமே ரொம்பவும் பிரார்த்தனை பண்ணாங்க என் பையன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்லுங்கள். இதே போல சர்க்கார் சமக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்த ஜீவா பேசும்போது 12ஆம் வகுப்பில் 462 மதிப்பெண் பெற்று நீட்டில் 7.5% இடஒதுக்கீட்டில் 185 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாகவும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். 7.5% இடஒதுக்கீடு இல்லை என்றால் தனக்கு மருத்துவக் கனவு பறிபோயிருக்கும் என்றார். தனது தந்தை மாரிமுத்து பாத்திரக்கடை வைத்துள்ளதாகவும் அம்மா மீனால் அவருக்கு உதவியாக இருப்பதாக தெரிவித்தார். நீட் பயிற்சிக்காக அரசு வழங்கிய பயிற்சி மட்டும் எடுத்துக்கொண்டதாகவும் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்ததால் இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். MLA ஆறுக்குட்டி தனது படிப்பு மற்ற விடுதிக்கான செலவை ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜீவா.
எங்கள் அப்பா இது எங்கள் அப்பா என் மாரிமுத்து. எங்கள் அப்பா வந்து பாத்திரக்கடை வச்சுருக்காங்க கோவில்பாளையத்தில். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அக்கா வந்து எம்எஸ்சி செகண்ட் இயர் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கா. நான் கோவில்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 6th to 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். நீட்டில் 228 மார்க் எடுத்திருக்கேன், 195 ரேங்க்கு. இப்போ இந்த 7.5 வந்ததுனால தான் என்னால் இந்த வருஷம் என்னால் சேர முடிஞ்சுது. நான் ஸ்கூல்லேயும் எனக்கு நல்லா நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. நான் தமிழ் மீடியங்கனால எனக்கு நிறைய மெட்டீரியல் எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியல. ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது சொல்லி நீ இப்படி படிமா அப்படின்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணுண்டு என்னோடய கனவு. 11th படிக்கும்போதே கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் மட்டும்தான் போனேன், வேறு எங்கேயும் போகல. அப்புறம் இந்த கொரோனா டைம்னால வேலை கோச்சிங் சென்டர் எங்கேயும் போக முடியல. நீட் இ பாக்ஸ் மூலமாக தான் நாங்கள் படித்தோம். நல்லா எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7.5லாம் எங்களால் இந்த வருஷம் போயிருக்க முடியாது. அதுக்காக அந்த தமிழக முதல்வருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு கிடச்சிருக்கு. அங்கே வந்து ஃபீஸு எல்லாமே எங்கள் எம்எல்ஏ வந்து ஏற்றுக்கிறாங்க. 2 lakh எங்களுக்காக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் டீச்சர்ஸுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கோகுலன் மற்றும் ஜீவா இருவரும் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் படிக்க 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்ந்த அனைத்து மாணவர்களின் கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் உஷா, மாவட்ட கல்வி அலுவலர் கீதா, தலைமை ஆசிரியர் ராஜலட்சுமி, ஒன்றிய செயலாளர் கோவனூர் துரைசாமி, ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம், அசோகபுரம் ஊராட்சி தலைவர் ரமேஷ், துணைத் தலைவர் சண்முக சுந்தரம், குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் டி ரவி, சோமயம்பாளையம் ஊராட்சி தலைவர் ரங்கராஜன், குணசேகரன், சசிகுமார், செயலர் லீலா கிருஷ்ணன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.